வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் விரைவில் மருத்துவ பல்கலைக்கழகம் துவங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம். புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று, சுகாதாரத்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் விரைவில் மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் என்று புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் தமிழிசை விழாவினை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன், பல்கலைக்கழக பதிவாளர் சிவராஜ், பேராசிரியர்கள், மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இது புதுவை அரசின் முதல் பல்கலைக்கழகம் என்றும் மருத்துவ பல்கலைக்கழகத்தை அரசு விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். புதுவை பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் தெருவுக்கு இரண்டு பேராவது வெளிநாட்டில் பணிபுரிவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இங்கு படித்து பட்டம் பெறும் மாணவர்கள் புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்த நலத்திட்டங்களை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும், மாநில வளர்ச்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் உதவ வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடியும் நீங்களும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்தால் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்தீர்கள், சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பெஸ்ட் புதுவையாக மாற்றுவோம் என பிரதமர் மோடி கூறினார். தேர்தல் முடிந்து ஓராண்டு ஆகியும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை, மாநில அரசு 5% நிதியை கூட கூடுதலாக பெறவில்லை, 1.6% நிதியை மட்டுமே மத்திய அரசு கூடுதலாக வழங்கியுள்ளது, பல ஆண்டாக அரசின் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் விரைவுபடுத்தவில்லை, மேற்கண்ட அனைத்து விஷயங்களையும் புதுவை மாநில வளர்ச்சிக்காக மத்திய உள்துறை அமைச்சகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று 3 பேருக்கும் இன்று 1 பேருக்கும் என 4 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றால் இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 1,65,781 நபர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதில் 1,63,815 நபர்கள் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 2 நாட்களாக நோய் தொற்று கண்டறியப்பட்டு வருகிறது. இதுவரை 16,75,276 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி 45 அடி சாலை, வள்ளலார் சாலை ஆகிய பகுதிகளுக்கு சுமார் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வள்ளலார் சாலை, 45 அடி ரோடு, அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பு மற்றும் புறவழி சாலை வள்ளலார் சாலை முதல் காமராஜர் சாலை சந்திப்பு வரை மறுசீரமைப்பு செய்தல் வேலைக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற்பொறியாளர் ஏழுமலை, உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், பிரேமானந்த் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரான்சில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் இந்திய தூதர் இந்திய இலக்கிய குழுவினருக்கு சிறப்பு விருந்தளித்தார். விழாவில் ஏராளமான எழுத்தாளர்கள், கலைஞர்கள் கலந்து கொண்டனர். April 21st, பிரான்சின் தலைநகர் பாரிஸில் 2022 புத்தக திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து பிரான்சுக்கான இந்திய தூதர் தம் இல்லத்தில் இந்திய இலக்கிய குழுவிற்கு விருந்து அளித்து சிறப்பித்தார். இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் அனைவரையும் அன்புடன் வரவேற்றார்.
இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கலை இலக்கிய ஆளுமைகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழின் சார்பில் எழுத்தாளர் பெருமாள் முருகன், மொழிபெயர்ப்பாளர் வெங்கட சுப்ராய நாயக்கர், பதிப்பாளர்கள் திருவாளர்கள் காலச்சுவடு கண்ணன், தடாகம் அமுதரசன் பால்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாரிஸில் நடைபெற்ற இந்த புத்தக திருவிழாவில் பிரான்ஸ் வாழ் தமிழ் எழுத்தாளர் அரவிந்த் அப்பாதுரை, சில்பா தேவி, தமிழ் கலாச்சார பண்பாடு சங்கம் மெலூன் துணைத் தலைவர் மற்றும் பதிப்பாளர்கள் ஓவியர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கண்காட்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரியின் பிரபலமான ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனம் சார்பில் காந்தி திடலில் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற வியாபாரிகள் சங்கம் 2022 விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சமூக சேவை புரிந்த வியாபாரிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனம் சார்பில் வியாபாரிகள் சங்கமும் 2022 மற்றும் கொரோனா காலங்களில் சமூக சேவை புரிந்த வியாபார நல்ல உள்ளங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனத்தின் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விஜய் டிவி நட்சத்திரங்கள், கலக்கப்போவது யாரு புகழ் நவீன், ராமர், பாலா மற்றும் மைனா உள்ளிட்ட பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நடன கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு கொரோனா காலங்களில் சமூக சேவை புரிந்த வியாபாரிகளுக்கு விருது வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழங்கி விழாவை சிறப்பித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் ஐஸ்வர்யம் ஆயில் விநியோகிஸ்தர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை கொள்ளையடித்த பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை டிவி நகர் செட்டிக்குளம் வீதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி அனிதா. 38 வயதான இவர் சேதராப்பட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். சம்பவத்தன்று அனிதா தனது 18 பவுன் நகைகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பீரோவில் வைத்து பூட்டி பீரோ சாவியை வீட்டின் ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் வேலை முடிந்து வந்து பார்த்தபோது நகை வைத்திருந்த பிளாஸ்டிக் டப்பா காலியாக கீழே கிடப்பதை கண்டுகிட்டார். யாரோ மர்ம நபர்கள் அனிதா பீரோ சாவியை மறைவான இடத்தில் வைத்து செல்வதை கண்காணித்து பின்னர் அவர் சென்ற பின் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை போன நகையின் மொத்த மதிப்பு 8 லட்சம் ரூபாய் ஆகும். இதுகுறித்து அனிதா முத்தியால்பேட்டை போலீஸில் புகார் செய்தார். போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திண்டிவனம் ஜக்காம்பேட்டையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண் ஜிப்மரில் சிகிச்சைக்காக கடந்த சில நாட்களாக டிவி நகரில் வாடகை வீட்டில் தங்கியிருந்து வந்ததும் சம்பவத்தன்று அனிதா வேலைக்கு சென்ற பின்னர் பீரோ சாவியை எடுத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து வளர்மதியை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலியமேடு ஜோதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நடராஜர் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் சேலியமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திருமுறை நாயகி உடனுறை ஜோதி லிங்கேஸ்வரர் கோவிலில் ரமேஷ் குருக்கள் தலைமையில் நடராஜர் பூஜை நடைபெற்றது. அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுறை ஆனந்த நடராஜருக்கு கலச பூஜை, வேள்வி பூஜை வழிபாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆகியோருடன் இணைந்து தீவிர டெங்கு கொசு உற்பத்தி அழிக்கும் கள ஆய்வுப் பணி நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் சார்பில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆகியோருடன் இணைந்து தீவிர டெங்கு கொசு உற்பத்தி அழிக்கும் கள ஆய்வுப் பணி கோரிமேடு காமராஜர் நகர பகுதியில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் சிவகுமார், சுகாதார ஆய்வாளர் பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார உதவியாளர்கள் சிவகுமார், ஜெகநாதன், ஆஷா ஊழியர்கள் விருதாம்பால், வெற்றி செல்வி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் வீடு வீடாக சென்று அந்தந்த வீட்டின் உரிமையாளர்களை சந்தித்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கி தன் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உபயோகமற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடற்கரை பகுதிகளில் துப்புரவு பணிகளில் ஈடுபடுவது போல் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி புகார் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காலப்பட்ட தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பில் கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர், சுற்றுலாத்துறை இயக்குநர் மற்றும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் காலாப்பட்டு தொகுதி செயலர் காமராஜ், மீனவர் பாசறை செயலர் வினோத், தொழிற்சங்க பாசறை செயலர் ரமேஷ், உப்பளம் தொகுதி செயலர் அளித்துள்ள புகார் மனுவில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் அரசு துறைகள் மற்றும் காவல்துறை அனுமதியின்றி துப்புரவு பணியில் ஈடுபடுவது போல் மர்ம நபர்கள் இடங்களை ஆக்கிரமித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் 2000 மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். தவளக்குப்பம் ரெட்டிச்சாவடி இடையே உள்ள மலட்டாற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை மலட்டாற்றின் குறுக்கே உள்ள 2 வழி சாலை பாலம் 4 வழி சாலையாக 6 கோடி ரூபாய் மதிப்பில் அகலப்படுத்தும் பணி பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிக்கான அடிக்கல் நாட்டி கல்வெட்டை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பொதுப்பணித்துறை தலைமை செயற்பொறியாளர் சத்யமூர்த்தி, செயற்பொறியாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய புதுச்சேரியை சேர்ந்த ரவுடிகள் இருவரை 5 வருடங்களுக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பிரபல ரவுடிகளான முதலியார்பேட்டை சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆனந்த் என்கிற சித்தானந்தம் இவர்கள் மீது புதுச்சேரி, காரைக்கால், தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கொலை, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட 15 வழக்குகள் உள்ளது. 5 வருடங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் கன்னிக்கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழாவிற்கு வரவுள்ளதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சிறப்பு அதிரடி போலீசார் நேற்று நள்ளிரவு கன்னிக்கோவில் அருகே இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர். பிளாசம் கிட்ஸ் மழலையர் பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் இளங்கோவன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள பிளாசம் கிட்ஸ் மழலையர் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளிடம் பேசிய சாய் இளங்கோவன், மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆரம்ப கல்விதான் என்றும், எனவே மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் பள்ளி தனி கவனம் செலுத்துவதாக தெரிவித்த அவர், படிப்பு மட்டுமில்லாமல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, விளையாட்டு போட்டி என மாணவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் இப்பள்ளி சிறப்பாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்த விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில எல்லைப்பகுதியான முள்ளோடையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சீரடி சாய்பாபா கோவிலின் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநில எல்லைப்பகுதியான முள்ளோடை பரிக்கல்பட்டு சாலையில் பெருமாள் கார்டனில் குரு சீரடி சாய்பாபா கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றது. திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த 21 கணபதி பூஜை, நவகிரக ஹோமம், கோ பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளில் சாய்பாபாவுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை பாலா அறக்கட்டளை தலைவர் சாமி நாதன், பொருளாளர் கோகுல்ராஜ், கோமதி, முரளீஸ்வரன் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவையில் விரைவில் மருத்துவ பல்கலைக்கழகம் துவங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம். புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று, சுகாதாரத்துறை அறிவிப்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.